வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறேன். இந்த பதிவு வந்து ஜோதிடம் வாஸ்து எண்கணிதம். அதில் இன்றைக்கி எண்கணிதமில் வந்து நான்காம் எண்ணில் பிறந்தவர்கள், அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 4 பற்றி இன்றைக்கி வந்து பேசலாம். இந்த 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 13, 22, 31 இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 4 வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்கணிதம் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். சிலவங்க வந்து ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, நமக்கு அதை பற்றி தேவையில்லை. இதில் நிறைய விஷயங்கள் அனுபவித்து சக்ஸஸ் ஆனதுனால உங்களுக்கு நான் இந்த பதவி வந்து போடுறேன். இது நிறைய பேருக்கு சொல்லி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இது நம்ம வந்து பெரிய இஷ்யூவாக நம்ம எதிர்பார்த்து பண்ண போகல, முயற்சி செய்யலாமே. இப்போ வந்து 4ஆம் தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம், முயற்சி செய்து பார்க்கலாமே, முயற்சி செய்து வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இதில் ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சேன். என்கிட்ட ஜோதிடம், வாஸ்து, மலர் மருத்துவம் இதெல்லாம் பார்க்க வரவங்களுக்கு நான் இதை சொல்லுவேன். சொல்லும்பொழுது அவங்களும் ஒரு சிலர் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சதுனால உங்களுக்கும் இந்த பதிவை நான் வந்து போடுறேன். இது வந்து என்னென்ன டேட்டு அது நமக்கு வந்து பயன்படும், என்னென்ன டேட் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் எந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம், இல்லை எந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து பயன்படுத்த வேண்டாம், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடங்களுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல பேச்சுவார்த்தைக்காக நம்ம போகிறோம், புதுசாக ஒரு மனிதர்களை சந்திக்க போகிறோம், ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு போகும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும். ஒரு பஞ்சாயத்துக்கே போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த பஞ்சாயத்து வந்து சுமூகமாக முடியணும், பேச்சுவார்த்தை சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபாலோ பண்ணதில் நிறைய வெற்றி கிடைத்திருக்கு நண்பர்களே. ஏன்னா எண்கணிதம்ன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ, நம்ம எப்படி வேர்பலாக பேச ஆரம்பித்தோமோ, என்னைக்கு எழுத்து முறை அப்படின்னு வந்ததோ அன்றைய தேதியிலேருந்தே எண் வந்துடுச்சு. ஸோ எண் வந்த உடனே எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க, எண் கணிதமாக மாறப்படுறது. இப்போ ஜோதிடம்ன்றதே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தினோட உண்மையான பெயரே பார்த்திங்கன்னா காலக்கணிதம். காலக்கணிதம்ன்றது தான் உண்மையான வார்த்தை. ஜோதிடம்ன்றது அது மறுவி அடுத்தடுத்து வந்து ஜோதிடம்ன்றதே பார்த்திங்கன்னா ஜோதி இடம், சோதித்து பார்க்கக்கூடிய இடம், சோதிடம். இப்போ வந்து மேஷம்னு ஒரு ராசி இருக்குது, ரிஷபம்னு ஒரு ராசி இருக்குது, அந்த இடத்த சோதித்து பார்க்குறது, அந்த இடத்த சோதித்து பார்க்குறதுனால சோதி இடம், அது ஜோதிடம், ஜோதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலவங்க. பட் சோதித்து பார்க்கக்கூடிய இடம் சோதிடமாக மாறி ஜோதிடமாக மாறி வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடமும் காலக்கணிதம்ன்றது தான் உண்மையான ஒரு வார்த்தை. அந்த காலக்கணிதம்ன்றன்னா அந்த காலத்தை கணிதம் பண்ணுறாங்க இல்லைங்களா, கணக்கு போட்டு பார்க்கணும். அப்பயே வந்து இந்த எண்கணிதம் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஏற்கனவே 1, 2 பதிவுகள் போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன். இந்த 1, 2, 3 தேதியில் பிறந்தவங்க பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யம்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். 4ஆம் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் எண் சொல்லுவோம். ராகுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு கிரகம். அது 4, 13, 22, 31 4, 13, 22, 31 இந்த டேட்ஸில் வந்து பிறந்தவங்க வந்து 4ஆம் அதிக்கத்தில் வராங்க. ராகுன்றது பாம்பு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க தேவையில்லை. இவங்க வந்து ஓவர் திங்கிங், எக்ஸ்ட்ராடினரியாக வந்து திங்க் பண்ணி கடைசியில் வந்து குழப்பமாயிடுவாங்க, ஒரு தெளிவுக்கு வர மாட்டாங்க. பட் இவங்க ஐடியா கேட்பாங்க நிறைய பேர்கிட்ட. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஐடியா கேட்குறாங்க இல்லைங்களா, ஐடியா சொல்ல வராங்க பாருங்கள், அவங்க குழம்பு போயிடுவாங்க. உண்மை தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐடியா வந்து கேட்டுன்னு போகிறாங்க பாருங்கள், இவங்க தெளிவாகிடுவாங்க. யார் இவங்களை நம்பி வந்து ஐடியா சொல்லலான்னு முன்னாடி வராங்களோ அவங்க குழப்பமாயிடுவாங்க. நீங்கள் வேணால் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவங்க யார்கிட்டே அந்த அறிவுரை கேட்க வந்தாங்கன்னா அவங்க தெளிவாகிட்டு போயிடுவாங்க, அறிவுரைகள் சொன்னவங்க குழப்பம் அடைந்துருவாங்க. இது இன்னொரு நாளைக்கு பேசலாம், இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட். பட் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்திங்கன்னா 1, 6. 1 பார்த்திங்கன்னா சூரியன். ஆக்சுவலாக வந்து சூரியன் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பாம்பு இருக்காது தான், இது நம்ம எப்படி சைக்காலஜிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். ஆனால் அதே சூரியன் வந்து 4ஆம் எண்ணுக்குரிய வந்து பாம்பு கிரகத்துக்கு நிறைய உதவிகளை வந்து மறைமுகமாக பண்ணும் இவங்களுக்கு. அது இல்லாமல் 6ஆம் எண் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அது வந்து சுக்கிரன்.
சுக்கிரனுக்கும் ராகுக்கும் வந்து பயங்கர கனெக்ஷன் இருக்காது. ஜோதிடத்தில் பெரிய விஷயமா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன்றதே பார்த்திங்கன்னா காதல், காமம், என்ஜாய் பண்ணுறது, ஒரு லவ் பண்ணுறது, நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போகலாம். இது ஆறாம் நம்பர். ஒன்று வந்து சூரியன் ஆதிக்கம்ன்றதுனால அரசாங்கம் இல்லை உயர் பதவி, தலைமை பதவி அதெல்லாம் வச்சு சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு வந்து 4, அதாவது 4/13/22/31 இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கி நம்பர் வந்து 1 and 6. இவங்க வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னா 8ன்ற ஒரு நம்பரை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணும். ஏன்னா 8ன்றது பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எண். ஏன்னா இந்த 8ன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வந்து ஒரு மாதிரி போல்டாக ஒரு அப்படி இப்படி நெஞ்சு நிமித்து நிற்கக்கூடிய ஒரு எண். அந்த எண்கிட்ட வந்து இந்த 4ஆம் எண் பார்த்திங்கன்னா நட்பாக இருக்கலாமே தவிர ஒரு மிக சிறந்த ஒரு நட்பாக நெருக்கமாக அந்த மாதிரி வந்து அவங்க வாழ முடியாது. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த 4க்கும் 8க்கும். அதனால தான் வந்து இவங்க தவிர்க்க வேண்டிய எண் வந்து 8ன்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். இப்போ டீட்டெயில்டாக காலண்டரில் இருக்கிற பிரகாரமே நம்ம அதிர்ஷ்ட தேதிகள் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28, 6 and then 15 and 24. அதாவது இதனுடைய டோட்டல் வேல்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா 1 and 6 வரும். அவாய்ட் பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா 8, 17 and 26. இதை ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா 8 வரும். இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிங்க. இது வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து தேடி போகும்போது உங்களுக்கு நேரம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா சரி இந்த டேட்டில் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள். சிலவங்க வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வேண்டாம், முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், அதனால தான் இந்த ஷேரிங் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். நான் அதே நேரத்தில் இவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய கலர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இவங்க ரூமில் அடிக்கக்கூடிய கலர்ஸு, வண்டி கலரு, பென்னு, கர்ச்சிப்பு, அந்த நிறைய விஷயங்கள் பயன்படுத்தலாம். அப்படின்னு பார்க்கும்போது நீல கலர் வந்து இவங்களுக்கு செட் ஆகும், தட்ஸ் மீன் ப்ளூ அண்ட் தென் சாண்டில் கலரு அண்டு பச்சை கலர் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். அதுவும் இந்த ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுடைய 4, 13, 22, 31 இவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷர்ட்டில் ப்ளூ செக்குடு இல்லைனா ப்ளூ கலர் ஷர்ட்டில் எல்லோ செக்குடு நீங்கள் போட்டு பாருங்கள், செம்ம ஃபேவராக இருக்கும். அதை நாங்கள் நல்லா அனுபவிச்சுருக்கோம். அந்த டேட்டில் போகிறவங்களும் பர்டிகுலராக நான் சொல்லி ஜெயிச்சு இருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் தென் டார்க் ப்ளூ வந்து இவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இவங்க இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அன்பு சார்ந்த உலகம் அப்படின்றத விட பணம் சார்ந்த உலகமாக மாறிட்டு இருக்குது. அதாவது இந்த பணம் இல்லாமல் ஒரு ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பணத்தை சம்பாதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சின்ன சின்னதாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில வே வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நண்பர்களே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவை நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து நீங்கள் கேட்டதுக்கும் உங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. இது உண்மையாக உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு தகவலாக இங்கேருந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அதாவது பணம் வரத்துக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நான் மேற்கொண்டு போடுவேன். நான் வந்து வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இதை பார்க்குறவங்க நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸாகவும் இருக்கலாம். நீங்கள் நான் அகத்தியர் மரபு வழி தமிழ் மருத்துவம் படிச்சிருக்கேன், மலர் மருத்துவம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து படிச்சிருக்கேன், அப்புறம் திருமந்திரம் நான் வந்து 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணியில் இருக்கிறத நான் படிச்சிருக்கேன். ஸோ படித்து நிறைய பேருக்கு இத்தனை வருஷம் நான் வந்து அஸ்ட்ராலஜி வாஸ்து நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இனி ஃப்ரெஷ்ஷாக இது எல்லாருக்குமே போய் சேரட்டோன்றதுக்காக நான் இந்த ஷேரிங் நான் வந்து பண்ணுறேன். ஏற்கனவே நான் நிறைய சேனல் வச்சுருக்கேன், விகே இன்ஃபோன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் உண்மையாலுமே இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா.